பெர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டருக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் மேக் பண்ணி இங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டிவி சீரிஸ் வந்துட்டு மணி ஹைஸ் பார்த்தா தான் புரியும் அப்படின்றது கிடையாது. அப்படி யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னாலும் இந்த பெர்லின் டிவி சீரிஸையும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்க்கலாம். இது வந்துட்டு மணி ஹைஸ்டுக்கு ஒரு ப்ரீக்குவல் தான். மிகப்பெரிய கனெக்ஷன்ஸோ எதுவுமே வந்துட்டு இருக்காது. ஜஸ்ட் வந்துட்டு மணி ஹைஸ் பார்க்காதவங்க கூட இந்த பெர்லின்னு சொல்லக்கூடிய டிவி சீரிஸை பார்க்கலாம். ஜஸ்ட் மணி ஹைஸில் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸை இங்கே கொண்டு வந்திருப்பாங்களே தவிர மற்றபடி ஒரு மிகப்பெரிய கனெக்ஷனாக இருக்காது. எனிவே இப்போ பெர்லின்குள்ளே நம்ம என்டர் ஆகலாம். பெர்லினோட ஸ்டோரியில் என்ன பார்க்கையில் மணி ஹைஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த டிவி சீரீஸும் ஒரு ஹைஸ்டை பேஸ் பண்ணி இருக்கப்பட்டது தான். நம்ம பெர்லின் சொல்லக்கூடிய கேரக்டர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு நாலு பேர் அவர் டீமில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க நாலு பேரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்துட்டு கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஹேக்கிங், அதுக்கப்புறமா ஒரு சில பேர் வந்துட்டு மெட்டீரியல்லாம் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஒரு சில பேர் வந்துட்டு மாஸ்டர் மைண்டாக அந்த பிளானுக்கு வந்துட்டு கரெக்டாக எஃபெக்டிவாக ஆக்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு நாலு பேரை பிக் பண்ணுறாரு. பிக் பண்ணி இவர் இந்த நாலு பேருக்கு ஒரு ஹெட்டாக இருக்கார். இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து பெர்லின், அதுக்கப்புறமா அந்த நாலு பேரும் சேர்ந்து பாரிஸில் ஒரு ஆக்ஷன் நடக்குது ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு விற்கிறதுக்கு. அந்த ஜுவல்ஸ் நடக்கிறதுக்கு அந்த ஆக்ஷனில் நடக்கக்கூடிய ஜுவல்ஸ் விற்கிற எல்லாத்தோட ஜுவல்ஸையுமே ஒரு வால்ட்டில் வைப்பாங்க. அதில் போய் இவங்க எப்படி திருடிட்டு தப்பிக்கிறாங்க, எந்த ஒரு ட்ரேஸும் இல்லாமல் அப்படின்றது தான் சீசன் ஒன்னோட மெயினான ஸ்டோரி இருக்கும். இங்கே மணி ஹைஸ்டோட கம்பேர் பண்ணையில் மணி ஹைஸ்ட் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே பேங்க்குள்ளே என்ட்ராயிருவாங்க. எந்த ஒரு பிளான் எதையுமே ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங் எபிசோட்லேயே பேங்க்குள்ளே என்ட்ராயி அதுக்கடுத்து தான் பேக் ஸ்டோரிலாம் காமிச்சு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி இது இருக்காது. ஸ்டார்டிங்கில் இவங்க பிளான் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஹைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி அவங்க வந்துட்டு போலீஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்க ஒரு சில தப்புங்கள் பண்ணதுக்கப்புறமாலாம் எப்படிலாம் வந்துட்டு அதை சரி பண்ணி அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. அது மாதிரி பேக் ஸ்டோரி கொடுத்து கொடுத்து ஜம்ப் பண்ணி அந்த டைம் ஸ்கிப் இந்த மாதிரிலான விஷயம்லாம் வந்துட்டு பெர்லினில் ஃபாலோ பண்ணிக்க மாட்டாங்க. ப்ராப்பராக ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போயிருப்பாங்க. 8 எபிசோட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எபிசோடோட டூரேஷன் டைமு 45 to 50 minutes இருக்கும். ஃபைனல் எபிசோட் மட்டும் 1 hour கிட்ட இருக்கும். எங்கேயுமே லேக் இல்லாமல் மணி ஹைஸ்ட் மாதிரியே நல்லா ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இருந்தே அந்த ஹைஸ்ட்டை பற்றி பேசி எல்லாமே கொண்டு போனாங்க. இடையில தான் அந்த ஹைஸ்ட்லாம் முடிஞ்சக்கப்புறமா எல்லா கேரக்டருக்கும் அவங்களோட எமோஷன்ஸ், அதுக்கப்புறமா பேக் ஸ்டோரி, அதுக்கப்புறமா அவங்களோட லவ் லைஃப், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. பட் அதுவும் அந்த அளவுக்கு வந்துட்டு போரிங்கெல்லாம் இருக்காது. எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. முழுக்க முழுக்க இந்த டிவி சீரியஸ் பெர்லினுக்காகவே மேக் பண்ண ஒரு டிவி சீரியஸாக இருக்கும். அவரோட கேரக்டரை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இந்த பெர்லின் டிவி சீரிஸ் வந்துட்டு இருக்கும். அவரோட மென்டாலிட்டிலாம் எப்படி இருக்கும் அண்ட் அவர் எப்படி ஆக்ட் பண்ணுவார் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இங்கே நிறைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக வந்துட்டு ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில கான்ஸும் இருந்துச்சு. அது என்னென்னா, இந்த சீசன் ஒன்ல வந்துட்டு அதிகமாக மணி ஹைஸ்ட் மாதிரி ஹைஸ்ட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிளானிங்காக இருக்கட்டும், அவங்க ஹைஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. அதை தவிர்த்தும் இன்னும் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களோட எமோஷன்ஸ், அதுக்கப்புறமா லவ் லைஃப், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம பெர்லினோட லவ் லைஃப், அவரோட எமோஷன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி அவர் வந்துட்டு ஈர்க்குது, அவர் அந்த எமோஷன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி வெளியே காட்டுறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு மற்ற கேரக்டர் கூட ஷேர் பண்ணுவார். இதுக்கெல்லாம் வந்துட்டு ஹைஸ்ட்டை விட இங்கே நிறைய டைம் கொடுத்து எடுத்து அந்த விஷயத்தை வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப லேகாவோ எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் மணி ஹைஸ்ட் பார்த்துட்டு இங்கே வரையில அந்த ஹைஸ்ட் வந்துட்டு ரொம்ப மும்முரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு திங்கோட பார்க்கையில் அந்த விஷயங்கள் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த சீசன் டூவில் கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொஞ்சம் நிறையா ஹைஸ்ட்டுக்கு டைம் கொடுத்து அந்த பிளானிங், இந்த விஷயங்களில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அவங்க எஸ்கேப் ஆகிறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மணி ஹைஸ்ட் அளவுக்கு த்ரில்லிங்காக இல்லை. ஒரு சில விஷயங்கள் தப்பு பண்ணுறாங்க, எஸ்கேப் ஆகலையா இருக்கட்டும், அந்த ஹைஸ்ட் பண்ணுறப்பையாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி வந்துட்டு சீசன் ஒன்றில் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மணி ஹைஸ்ட் அளவுக்கு ரியலிஸ்டிக்காக அந்த ஹைஸ்ட்லேயும் அந்த எஸ்கேப் ஆகிற அந்த விஷயங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல. அது ஒன்று தான் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இங்கே நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 8 எபிசோட்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போவாங்க. இடையில தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 எபிசோட்ஸில் தான் அந்த கேரக்டர்ஸோட லவ் லைஃப், அந்த எமோஷன்ஸ் இதிலலாம் வந்துட்டு
நிறைய டைம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் அதுவும் வந்துட்டு ப்ராப்பராக தான் இருக்கும், ரொம்ப லேக் இருக்கிற மாதிரி தான் இருக்காது. என்ன கொஞ்சம் அந்த ஹை த்ரில்லிங் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த எபிசோட்ஸில் இருக்காது. இருந்தாலும் என்டிங் கொஞ்சம் பெட்டராக நல்லா கொடுத்து முடிச்சிருந்தாங்க. எனிவே நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ தாஸ் ஒப்பீனியன் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன் ரிவ்யூ பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. என்னோட ரேட்டிங் இந்த டிவி சீரீஸ் கேட்டால் ஒரு 10-7 கிட்ட கொடுப்பேன். மணி ஹைஸ்ட் அளவுக்கு மேட்சபிளாக இருந்துச்சான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை. இதோட சீசன் 1 அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் எதுவும் வந்துட்டு இது கொடுக்கல. மணி ஹைஸ்ட்ன்ற அந்த பேர், அந்த பெர்லின்ற பேருக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆனிச்சு. அதை ஃபுல்ஃபில் பண்ணிச்சானா, டெஃபினட்டாக வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. பட் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்தோம். எனிவே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ரிவ்யூ பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேற ஏதாவது டிவி சீரீஸோ கே ட்ராமா ஆனிமே எதுக்கு ரிவ்யூ வேணும், அதாவது அதுக்கப்புறமா அதுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கேரக்டர் பர்சன் விஷயங்கள் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷன் ரிவ்யூ பண்ணுங்கள். நாங்கள் டெஃபினட்டாக வீடியோ மேக் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு. பீஸ் அவுட்.